ஒரு சேர் தாங்களே. உங்களுக்கு சொத்து பத்தெல்லாம் எவ்வளவு இருக்கு? என்ன சார் இப்படி கேட்டு விட்டீங்க? இந்த ஊர்ல தோட்டம், துறவு, வயக்காடு, இப்படி ஏகப்பட்ட சொத்து நமக்குள்ளதுதான். அது மட்டும் இல்ல, இந்த வடக்க இளந்த குளத்துல இருந்து ஆரம்பிச்சு அங்க முக்கடல வர முடியல. இந்த ஓடம் கூட நம்ம சொத்து தான். ஆமா, எல்லாம் கிளீனா வச்சிருக்கோம். ஏகப்பட்ட சொத்து வச்சிருக்கீங்களா? கிளீன் மட்டும். சரி சரி, ரொம்ப சந்தோஷம். சரி, அப்புறம் உங்களுக்கு எந்த பேங்க்ல எல்லாம் அக்கௌண்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? முக்கடல்ல இருக்க எல்லா பேங்க்லயும் அக்கௌண்ட் இருக்கு. நம்ம முத்தூட் ஃபைனான்ஸ்ல கூட அக்கௌண்ட் வச்சிருக்கேனா. அப்படியா? ஆமா. சரி 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 சரி. 10 மணிக்கு 100 ரூபாய் போடுவான், 15 எடுத்துவான் சார். அது ஒண்ணும் இல்ல, அது ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு திடீர்னு பேமெண்ட் வரும், சரி, பேங்க்ல போடுவோம். நாளைக்கு தெரியும் ஏதாவது ஒரு செலவு வரும், ஒரு 50,000 எடுப்பேன். அதான் தானப்பா சொல்லிட்டு இருக்க? ஆமா சார், ஆமா சார். சரி சரி, அப்படியா? நான் ஏதோ தப்பா நினைச்சுட்டேன். சரி, ஒண்ணும் இல்ல. சரி, அப்பலாம் நினைக்காதீங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து 1 கோடி ரூபாய் லோன் கொடுத்துடலாம் நான் முடி பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷம் சார். சரி, அப்புறம் கொஞ்சம் குடிக்க ஏதாவது குடிக்க சொல்லுங்க. ஏப்பா தண்ணி வண்டாப்பா. ஒருத்தர் உங்களுக்கு சவப்பட்டியா? இல்ல, சவப்பட்டி இல்லடா, அது பெட்டின் மட்டும் சொல்லுடா. ஊர்ல போய் எல்லாம் சவப்பட்டி கலவாணின்னு நம்மள சொல்லிடுவாங்கடா. அப்புறம் நீங்க லோன் வாங்குறதுக்கு பேங்குக்கு வந்துருங்க. சரி, தண்ணி கொண்டு போன தண்ணி குட்ட மாமா. அப்பா என்ன நடந்தது? நீங்க என்னடா பிரிச்சு? இதாடா பிரிச்சு.
குளிந்து போக. இதுலயும் தண்ணி வச்சா குளிந்தாயா போ. என் முட்டா பேல இது பானை, இது பிரிட்ஜ் கிடையாது. எங்க ஊர்ல இதாயா பிரிட்ஜ்? உங்க ஊர்ல இதான் பிரிட்ஜா? ஆமா, இது வீட்டு பின்னாலே தான் தயாரிச்சான். இந்த லூசு பேலட்ட வந்து காலையில மாட்டிட்டோயோ, இந்த பேப்பரை கேச்சு போட்டு வாயா. ஆளை பிடிச்சாங்க. நீ பேசாம வாய மூடிட்டு இருந்தனா நான் அவட்ட எப்படியாவது அதை போய் சொல்லி இதை போய் சொல்லி ஒரு கோடி கடன் வாங்கியிருப்பேன். இப்ப ரெண்டு பைசா கூட தர மாட்டேன்னு மூஞ்சில் அழிஞ்சிட்டு போயிட்டான் ஐயா. வாய பத்திட்டு இருந்தான் ஐயா கிழவா. இந்த மேனேஜர் போனா போட்டுண்டா, நம்மளுக்கு முத்துக்குட்டி மேனேஜர் ஒருத்தர் தெரியும். அவட்ட ஒரு கோடி ரூபாய் கடன் வாங்கி பழைய ஊராக ஆரம்பிக்கும்டா. என்னது பேலன்ஸ் இல்லையா? ஹலோ, டே வசந்தே, டே மாப்பிள, எங்கடா இருக்க? நேர்ல வரியா? சரி வாடா வாடா, முக்கியமான விஷயம் பேசண்டா. டக்கு வா வா வா. டே மாப்பிள வந்துட்டே இருக்கண்டா, இப்ப வந்துடுவான்டா. வரட்டும் வரட்டும், அதுக்கு முன்ன வந்து கேக்கணுமே. சொல்றா, அந்த பொண்ணுங்களுக்கு நம்மள பிடிக்கலண்ணா, என்னடா செய்ய? விடவே விடாடா, கையில கால விழுந்தாது சம்மதம் வாங்கியே தீரண்டா. அன்னைக்கே சொல்ல மறந்துட்டேன், அந்த பொண்ணோட அட்ரஸ் கண்டுபிடிச்சேன்டா. மாப்பிள, அந்த பொண்ணுங்க வீட்டுல நாலு பேரா. மூத்தது அண்ணனா, மூத்தது அண்ணனா, அப்புறம் ரெண்டு தங்கச்சி இருக்காங்க. மொத பொண்ணு பேரு கலையரசி. கவனிடா, ரெண்டாவது பொண்ணு பேரா ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யாவா? ஆமா. அந்த ரெண்டு பொண்ணுங்களும் மாசம் 35,000 வேலை பாக்குறாங்க. 35,000? அந்த பொண்ணுங்க கட்டிக்க போற மாப்பிள்ளைங்க இப்படி இப்படித்தான் இருக்குன்னு சில கண்டிஷன் போடுறாங்க மச்சான். டேய், நல்லாதான்டா போயிட்டு இருந்துச்சு, எதுக்குடா குண்டதுக்கு போடுற? என்னடா கண்டிஷன்? மனசுக்கு முடிச்ச மாப்பிள்ளையதான் கட்டிக்கு வாங்கலாம். சரி, அந்த பொண்ணுகிட்ட வரதஞ்சே கேட்க கூடாது. அப்புறம் கட்டிக்கு போற மாப்பிள்ளைங்க அண்ணனும் தம்பியுமா இருக்கணுமா? அந்த பொண்ணுங்க வீட்டு மாதிரியே. மாப்பிள்ள மாப்பிள்ள நடக்காத கதையெல்லாம் பேசிட்டு இருக்கான். நான் மட்டும் நிம்மதியா இருந்தேன். அந்த பொண்ணு அதையும் மனசுல வளர்த்துட்டு இப்படி குண்டத்துக்கு போடுறாங்க. மனசுல போய் சொல்லு. ஏன்டா நடக்காது? மனசுல இருந்தா மார்க்கம் உண்ட. மாப்பிள்ள, ஏய் மாப்பிள்ள, நம்ம ஒண்ணு பண்ணலாமா? சொல்றா, நீங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே? அம்மா, இதுல என்னடா டவுட்? நம்ம ஒண்ணு பண்ணலாமே. சொல்றா, 1000 பொய் சொல்லி கல்யாணத்தை முடிக்காங்க. அம்மா, நம்ம ஒரு சின்ன பொய் சொல்லிரலாமா? சின்ன குடுவரி போலமாடா? ஆமா மாப்பிள்ள, சின்னதா. எப்படி? நீங்க ரெண்டு பேரும், நீங்க ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே? ஆமாடா. அண்ணன் தம்பி பொய் சொல்லிரோம். டேய், நானே இதான்டா யோசிச்சிட்டு இருந்தேன். கவலைய விடு மாப்பிள்ள. சரி, வரதட்சணை தேவையில்ல. ஓகே, நம்ம அப்பா எப்படியா சமாளிச்சிடலாம்டா. ஆமாடா, கோயிலுக்கு போவாங்களா? நீ ப்ரொபோஸ் பண்ணிக்கோ. சரியா?
அந்த பொண்ணு மட்டும் 7:30 மணிக்கு வரலியோ, அதுக்கப்புறம் உனக்கு 7:30 ஸ்டார்ட் ஆயிரும். வசந்தி இந்த கோயிலுக்கு தானே வர சொன்னா, பாரு கண்ணுக்கு எங்கேயும் தெடுத்து போடுறான் பாரு. கூடாது அம்மன் கோவில் கரெக்ட் தானடா, நல்லா பாருடா. அவன் ஆளக்காங்கல்லையாடா, மணி வேற 7:45 ஆக போகுது. எங்கடா போனா, எங்க போனா? நம்ம கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிடாத வரைக்கும் செருப்பு பாத்துப்பீங்களா? யாரு மாணி, யாரு யாரே தெரியாது, எங்கிட்ட செருப்ப பாத்துக்கோங்க. இதாண்டா அந்த பொண்ணுங்க, நீ வேற காரியத்தை கெடுத்துருவ போல. சாரிங்க, நீங்க கோயிலுக்குள்ள போயிட்டு வாங்க, நாங்க பாத்துக்கிறோம். மில்லமா கழட்டி உனக்கு பிஞ்சிட போகுது. ஆமாங்க, ரொம்ப தேங்க்ஸ். எங்க அப்பா எங்களை தேடிட்டு இருப்பாங்க, அந்த கொடிமரத்து பக்கத்துல இருக்கணும் மட்டும் சொல்லிடுங்க, சரியா? மாப்பிள ரொம்ப ஓவரா தெரியலடா, டேய் பழம் நழுவி பால்ல உழுதுடா, எப்படியாவது அவங்க கூட பேசணும்டா. அப்பா வரட்டா, நீ விடவே கூடாதுடா. கண்டிப்பாடா. இங்கோடி ரெண்டு பொண்ணுங்க வந்தாங்களா? என்ன பொண்ணுங்க சார்? இங்கோடி நிறைய பொண்ணுங்க போனாங்க. கொடிமரம் தெரியல தம்பி நல்லா காட்டுங்க. ஒரே கடலை போட்டு தெரியல செருப்ப மட்டும் இல்லடா, அவ கையால கட்டளிட்டா தலையால முடிப்பண்டா. அருமண்டா, சரி நீங்க செருப்ப பாப்பீங்களோ அந்த பொண்ணுங்களை பாப்பீங்களோ அது எனக்கு தெரியாது. சரி, அந்த பொண்ணோட அப்பா கிட்ட போய் நான் சத்தம் கொடுத்துட்டு வந்திருந்தேன். அவனை பிடி, அவனை பிடி. அந்த பொண்ணோட அப்பா உனக்கு எப்படி தெரியும்? இல்ல மாப்பிள்ள, அந்த கார் டிரைவ்னு சொன்னேன்ல. ஆமா, அவங்க அடிக்க ஃப்ரெண்டை பார்க்க போவேன், அப்போ அப்போ பாத்துருக்கேன் அடிக்கடி. சரிடா மாப்பிள்ள, அவங்க அப்பா கிட்ட எங்களை பத்தி ஒரு நல்ல விஷயமா எடுத்து சொல்றா. நீ ஆனா அந்த கோயிலுக்குள்ளே பாக்கிய அவங்க எங்க இருக்காங்க? ஒரு சின்ன வேலை இருக்குடா. என்ன வேலை இருக்கு? வேலை இருக்குடா, வேலை இருக்குன்னா என்ன கேட்க கூடாது, போய்கிட்டே இருக்கணும். நீ மட்டும் போட்டு கொடுக்க சித்திரக்குள்ளே கலக்கிறான்.
நேரில் வந்துட்டா எடுத்தா கட்டினாச்சல் தோலோக்குள்ள பம்பாளத்தை வச்சோக்குள்ள உக்களை போதில்ல நீ இல்லாம காட்டுக்குள்ள சில்லுக்கு